பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஆளும் திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையா ரெண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம்ங்கிற தகவல் பரவ தொடங்கியிருக்கு. கட்சிக்குள்ள சீனியர்களை திருப்திப்படுத்த இப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் மாற்றப்பட இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல இருக்கிற நிலையில அமைச்சரவையில மாற்றம் வரலாம்னு சொல்லப்படுது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. தமிழகத்திற்கான வெளிநாட்டு தொழில் முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்காரா? அந்த பயணத்திட்டம் சற்று மாற்றப்பட்டிருக்கிறதாவும் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்துகிட்டு தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லலாம்னு ஆலோசிக்கப்படுதாம். இதற்கு முன்னதா தமிழ்நாட்டில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் மாற்றப்பட இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல இருக்க நிலையில அமைச்சரவையில மாற்றங்கள் வரலாம்னு சொல்றாங்க. உதயநிதிய துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காரா? விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வரலாம்னு சொல்லப்படுது. உதயநிதி ஸ்டாலின் இதை வதந்தின்னு மறுத்தாலுமே அமைச்சரவை மாற்றத்துல கண்டிப்பா அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும்னு சொல்றாங்க. அமைச்சரவை மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உட்பட அறிவிப்புகள் விரைவிலேயே வெளியாக இருக்காம். ஸ்டாலின் வெளிநாடு போறதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையா வழங்கப்படலாம்னு சொல்றாங்க. அதே சமயம் உதயநிதி மட்டும் இல்லாம திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையா உதயநிதியோட சேர்த்து மொத்தமா ரெண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம்னு தகவல் பரவ தொடங்கியிருக்கு. அமைச்சர் துரைமுருகன் போன்ற சீனியர் ஒருவருக்கு கூடுதலா துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்களாம். கட்சியில இது மூலமா சீனியர்களை குஷிப்படுத்தி பொது விமர்சனங்களை தவிர்க்கலாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாராம். துணை முதல்வர் பதவிங்கிறது கூட்டா முடிவெடுக்க வேண்டிய விவகாரம், கொடுத்தா யார்தான் வேணான்னு சொல்லுவான்னு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேற்று பேட்டி ஒன்றுல குறிப்பிட்டிருந்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க அமைச்சர்கள் வலியுறுத்தக்கூடிய நிலையில துரைமுருகன் இப்படி குறிப்பிட்டிருக்காரு. துரைமுருகன் தனக்கு இருக்கக்கூடிய ஆசைய இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறதாவும் அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படுது. அதனால சீனியர்கள் மத்தியில குழப்பத்தை தடுக்கிறதுக்காக இரண்டு துணை முதல்வர்களா உதயநிதி ஸ்டாலினோட சேர்த்து வேறொரு சீனியருக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம்னு தகவல் வெளிவந்திருக்கு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்.